ரிச். எல்லா மனிதர்களும் பிறக்கும் போதே சமமான திறன் மற்றும் ஆற்றலோடு தான் பிறப்பார்கள். ஆனால் எல்லோருமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவதில்லை. அவர்கள் தேர்ந்தெடுக்கும் துறை மாறுபடலாம், ஆனால் திறன் பிறப்பால் ஒன்று. இருப்பினும் அனைவருமே வெற்றி பெறுவதில்லை. சிலர் செல்வ செழிப்புடன் வாழ்கின்றனர், மற்றும் சிலர் ஒருவேளை உணவுக்காக போராடுகின்றனர். தங்குவதற்கு ஒரு குடிசை வீடு கூட இல்லாத நிலைமையிலும் சிலர், பல ஆடம்பர வீடு மற்றும் வாகனங்கள் கொண்டு வாழ்கின்றவர்களும் சிலர். ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகின்றனர், ஆனால் செல்வ செழிப்புடன் பிறந்தவர்கள் தோல்வியடையவும் செய்கின்றனர். ஏன் இந்த வித்தியாசம்? இதற்கு பல நூறு காரணங்கள் சொல்லலாம். முக்கிய காரணம் என்னவென்றால், கிடைக்கும் வாய்ப்பினை செம்மையாக பயன்படுத்துவோர்களே வெற்றியாளர்களாக மாறுகின்றனர். அதை பயன்படுத்த தவறியோர் வெற்றி பெறுவதில்லை. உலகம் அறிந்த பெரும் தொழிலதிபர்களுள் ஹென்றி ஃபோர்ட், சாம் வில்டன், அம்பானி அனைவருமே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தங்களது கிடைத்த வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி வெற்றி பெற்றவர்களே. இவர்களுக்கு இந்த உந்துதலை தருவது எது? இவ்விடமே மோட்டிவேஷன் தனது பங்கினை ஆற்றுகிறது. செயல் நோக்குள்ள, அதாவது மோட்டிவேட்டட் மனிதர்களே வாய்ப்புகளை தேடி கண்டுகொள்கின்றனர். செயல் நோக்கமற்ற மனிதர்கள் வாய்ப்புகளை தங்கள் கண்ணெதிரே இருந்தாலும் காண மறுக்கின்றனர். பாசிட்டிவிட்டி மற்றும் நெகட்டிவிட்டி கலந்ததுதான் நமது வாழ்க்கை. இவ்விரண்டில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுப்பது நமது விருப்பம். இதில் நெகட்டிவிட்டி என்பது பயம், கோபம், பொறாமை, அகங்காரம், வெறுப்பு மற்றும் சோம்பலாகும். இதை தேர்ந்தெடுப்பவர்கள் வாழ்வில் தோல்வியடைந்து இந்த குணங்களுக்கு அடிமையாகின்றனர். இவ்வாறு இருப்பவர்களுக்கு மோட்டிவேஷன் உதவுகிறது, ஆனால் மோட்டிவேஷன் மட்டும் போதாது. செயல் நோக்கு உள்ளவர்கள் தங்களது இலக்கை அடைய கடுமையாக பாடுபடுகின்றனர். இந்த இலக்கே அவர்களது அறநெறி மற்றும் குணத்தை முடிவு செய்கிறது. இதை பற்றி பல யூடியூப் சேனல்களில் சொல்ல தவறுகிறார்கள். உங்களது இலக்கு சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்குமானால் உங்களது செயல் நோக்கு தவறானது. இதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் சில மனிதர்களை பற்றியும் நாம் நம் வரலாறுகளில் கண்டுள்ளோம். பிரபலமான யிங் யாங் கருத்து கூறுவது யாதெனில், எல்லாவற்றிற்குமே இரண்டு முகங்கள் உண்டு, மோட்டிவேஷன் மற்றும் விளக்கல்ல. இதற்கு இந்த திரைப்படத்தில் வரும் இரண்டு கதாபாத்திரமே சான்று. பொதுவாக செயல் நோக்கம் உள்ளவர்கள் பயமற்று தனித்துவம் பெற்று கற்பனா சக்தியுடன் இருப்பர். அவ்வாறு இருப்பவர்களே நம்மை சுற்றி வைத்து கொள்ள வேண்டும். இப்படத்தில் உள்ள கிண்ணம் வெறுமையாக இருப்பதாக தோன்றலாம், ஆனால் அது தன்னை சுற்றியுள்ள காற்றை உள்ளடக்கி கொண்டுள்ளது. இதேபோல் நம் மூளையும் சுற்றியுள்ள எண்ணங்களையே ஈர்த்து உள்ளடக்கிக் கொள்ளும். எனவே நம் மூளைக்குள் நெகட்டிவ் எண்ணங்கள் புகுராமல் இருக்க பாசிட்டிவ் எண்ணங்களால் நிரப்ப வேண்டும். இப்போது புரிகின்றதா நம் வாழ்வில் மோட்டிவேஷன் எவ்வளவு முக்கியம் என்று? ஒரு கேள்வி எழலாம் உங்களுக்கு, மோட்டிவேஷனால் நமக்கு என்ன வெகுமதி கிடைக்கும் என்று. இதை பற்றி எங்களது அடுத்த வீடியோவில் பகிர்வோம். திங்க் ரிச். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும்.